அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலக வாழ் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனைவருக்கும் ஐதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடங்களில் நாம் இந்த கொரோனா பிரச்சனையின் காரணமாக நம்முடைய பிறநாள்கள் அனைத்தையும் நம்முடைய வீடுகளிலேயே அடைந்து கொண்டு கொண்டாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். இந்த வருடமும் அதே நிலைமைதான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது என்பதனை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மனதில் சந்தோஷமின்மை ஏற்படுவதும் நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் இறையுடைய ஏற்பாட்டை மாமீன்கள் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இந்த வருடம் பெருநாள் ஐதுல் ஃபித்ருடைய பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய உலகுலகாங்கிதம் நிறைந்த ஐதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த கோவிட் பிரச்சனை, இந்த கோவிட் 19 இந்த முசீபத்து நம்முடைய சமூகத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு நான் உங்களிடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். இலங்கையில் உலக வாழ் முஸ்லிம்களுக்கு ஈத் திருநாளுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாமெல்லாம் பல ஆண்டுகளாக பல எங்களுடைய சொந்தங்களோடு, எங்களுடைய சுற்றத்தார்களோடு, சகோதர சகோதரர்களோடு பல ஈகை திருநாள்களை கொண்டாடியிருப்போம். ஆனால் கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு சரியான முறையில் எங்களுடைய சொந்தங்களை அணுகி அவர்களோடு பேசி கதைத்து உறவாடி எங்களுடைய ஈத் திருநாளை கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இது இலங்கையிலே மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் இந்த மோசமான நிலை ஆட்டிப்படைந்து கொண்டு தான் இருக்கின்றது. எனவே இந்த அசாதாரண சூழ்நிலை இந்த உலகத்திலிருந்து நீங்கி முழு மனித சமுதாயம் நேரான சீரான பல வாழ்க்கையிலே திரும்பி வருவதற்கு ஏ வல்லோனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைத்து முஸ்லிம் முஸ்லிம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.